உசிலம்பட்டி அருகே வடமாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர் அடித்து கொலை செய்து கிணற்றில் பிணமாக மீட்பு, போலீசார் விசாரணை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலை கிராமத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிணற்றில் கிடப்பதாக எழுமலை போலீசாருக்கு அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் டி கல்லுப்பட்டி தீயணைப்புத்துறை வீரர்கள் உதவியுடன் கிணற்றில் பிணமாக கிடந்த உடலை மீட்டு சோதனை செய்தபோது அவர் எழுமலையின் சில மாதங்களாக சர்க்கஸ் நடத்தி வரும் வடமாநில குழுவை சேர்ந்த வினோத்ரா சிங் மகன் தீபக்குமார் என்பது தெரியவந்தது. மேலும் அவரது உடல், கழுத்து, கை, கால் ஆகிய பகுதிகளில் காயம் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கை கால்கள் கட்டப்பட்டு கல்லுடன் கிணற்றில் கிடந்துள்ளார். போலீசார் வடமாநிலத்தைச் சேர்ந்த சர்க்கஸ் நடத்தி வரும் தொழிலாளியை யாரேனும் அடித்து கொலை செய்துவிட்டு கிணற்றுக்குள் போட்டுவிட்டு சென்றனரா அல்லது வேறேனும் காரணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.